நிலவிற்கு அனுப்பக்கூடிய சந்திரயான் மூன்று விண்கலம் ஜூலையில ஏவப்படும்னு இஸ்ரோ தலைவர் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில இது ஏவப்படுறதுக்கான காரணம் என்ன எதனால இது அனுப்பப்படணும் என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதன் முதல்ல நிலவு பற்றின ஆராய்ச்சியை தொடங்கறதுக்கு இரண்டாயிரத்தி எட்டுல இருந்து சந்திரயான் ஒன்று விண்கலம் அப்படிங்கறது அனுப்பப்பட்டது நிலவு பற்றின அடிப்படையான சில ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் பொழுது அங்க நீர் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அதற்கான வழித்தடங்கள் இருக்குங்கிறது முதன் முதல்ல கண்டறியப்பட்டது அதன் பிறகு இரண்டாயிரத்து பத்தொன்பது ஜூலையில

அந்த தென் பகுதியில தான் இருக்கு அதற்கான காரணங்களையும் நிறைய அறிவியலாளர்கள் முன்வைக்கிறாங்க இப்போ சந்திரயான் மூன்று அப்படிங்கறது விரைவில் ஜூலைல அனுப்பப்படும் சொல்லப்பட்டிருக்கிறதுனால இதனுடைய சிறப்புகள் என்ன நம்ம பார்த்தோம்னா மற்ற இரண்டு விண்கலங்கள் அல்லாம இதுல அட்வான்ஸ்டா நிறைய மெத்தட வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க ஏற்கனவே இருந்த அந்த தொழில்நுட்ப கோளாறு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 615 பதினைந்து கோடி ரூபாய் செலவுல இந்த திட்டம் அப்படிங்கிறது ஜூலை பன்னிரெண்டுல ஏவப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு மிக முக்கியமாக நிலவினுடைய தென்துருவ பகுதியில தான் நீர் தடங்களோ அல்லது ஆராய்ச்சிக்காகவோ ஒரு பேஸ் ஸ்டேஷனா அதை உருவாக்குறதுக்கான நிறைய வழிமுறைகள் இருக்க முடியும் அப்படிங்கறதுனால தென்துருவ பகுதியை சூஸ் பண்ணி அதை பண்றாங்க அதே மாதிரி இந்த இந்த முறை வந்து எந்த தொழில்நுட்ப கோளாரும் ஏற்பட்ட கூடாதுங்கிறதுல இஸ்ரோ உறுதியா இருக்கு அதுக்காகத்தான் விண்கலம் உந்துவிசை லேண்டர் ரோவர் இது மூன்றும் சேர்ந்து கலவையாக இந்த முறை சந்திரயான் மூன்று விண்கலம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா என் அதாவது அதாவது அந்த கருவி அப்படிங்கிறது பொருத்தக்கூடிய பணிகள் அப்படிங்கிறது நிறைவு பெற்றிருக்கிறது ஏற்கனவே இப்போ இரண்டு நாட்களுக்கு முன்பாக என் வி ஜீரோ ஒன் அப்படிங்கறத அனுப்பியிருக்கிறாங்க சாட்டலைட் சோ இதெல்லாம் என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த வழிகாட்டி முறைக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும் எந்தவித பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறது தான் இஸ்ரோவினுடைய கருத்து அடுத்தபடியா 3 ராக்கெட் மூலமாக தான் இந்த சந்திரயான் மூன்று விண்கலம் அனுப்பப்படுகிறது இருக்கிறதுல ரொம்ப சக்தி வாய்ந்த அதிநவீன வசதிகளை கொண்ட ராக்கெட் ஆக இது இருக்கிறது சரி இப்போ இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா ஏற்கனவே இந்த திட்டத்தில் ஏற்பட்ட கோளாறுனால தான் லேண்டரால போய் சரியா தரையிறங்க முடியல இந்த முறை லேண்டரும் ரோவரும் சரியா தரையிறங்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸா இஸ்ரோ செயல்பட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேயே சந்திரயான் மூணுக்கான பணிகள் தொடங்கப்பட்டிருந்தாலும் சூழல் அதிர்வுகள் இது எல்லாத்தையுமே வந்து தற்போது சோதனை செஞ்சு மார்ச்ல நிறைவு பண்ணியிருக்கிறாங்க தான் வந்து சந்திரயான் மூன்று தயார் நிலையில் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இது அனுப்பப்படுறதுனால நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமாக பார்த்தோம்னா இந்த எல்விம் த்ரீ ராக்கெட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டான ஒன்று அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதுவும் ஆகஸ்ட் இருபத்து மூன்றில் இந்த அனுப்பப்படக்கூடிய இந்த சந்திரயான் மூன்று விண்கலம் அப்படிங்கிறது ஜூலையிலேருந்து ஆகஸ்ட் இருபத்து மூன்றுக்குள்ளே சென்றடையும் கிட்டத்தட்ட நாற்பத்தொரு நாட்களாக இந்த ட்ராவல் பீரியட் இருக்கும் பயண தூரம் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒருவேளை இது சரியாக பயணித்து லேண்டரும் ரோவரும் இறங்கிடுச்சு அப்படின்னா நிலவப்படுத்தின பல அதிசயமான ரகசியமான தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது நிலவை பற்றிய ரகசியங்கள் தெரிய வரக்கூடிய பட்சத்துல மனித இனம் இன்னொரு காலனைசேஷனுக்கு எப்படி தயாராகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியும்